இன்றைக்கி என்னவே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் ரெண்டு மாதம் ஆச்சுங்க கூண்டுக்குள்ளேயே போய் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் கூண்டை பார்க்குறக்காண்டி கூண்டை வந்து நான் பார்த்தாவே செம்ம மோசமாக கிடக்கு கூண்டுக்குள்ளே பூரம் பூரம் புறாப்பி பெட்டிட்டுலாம் உடஞ்சி புறாப்பியை வந்து குஞ்சு பொரிச்சனால அந்த பிடியா புறாப்பிலாம் நிறையா வந்திருக்கு அதனால் வந்து கூண்டு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் ஊரில் ஊரில் நேரம் பார்த்து அந்த சின்ன பயிலுங்கெலாம் வந்து த கா தார் பாயை வந்து கிழிச்சி வச்சுருக்காங்க அதெல்லாம் வேணாம் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு சரி சின்ன பையில இருந்தாங்க பட் சின்ன பயில சொல்லிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன்னா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் இருக்கிற சுத்தமாக எல்லோரும் மறந்து போய்விங்க அந்த சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானை மட்டும் ஆள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இப்போ வீடியோ பார்க்கற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வாங்க கூண்டுக்குள்ளே போய் போயிடலாம் கூண்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கி வந்தங்க ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தேன் வந்துட்டு சரி சாவியை விட்டேன் ஊரில் இருக்கிறவரை சாவியங்கிட்ட வச்சுட்டு போயிட்டேன் வந்த பார்த்தா சாவியை தொலைச்சிட்டேன் பூட்டை உடைச்சி அதை வச்சுட்டேன் பூட்டை உடைச்ச பின்னாடி உள்ளே வந்து பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் ஒரு பெட்டியில் எவ்வளோ பீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒருத்தையும் மட்டும் அனாதையாக கிடைக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இரையை ஓட்டி நல்லா தெம்பை வடுத்து கிடைக்கும் ரசா கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கேம் எனக்கு எனக்கு பார்க்கவே கூண்டுக்குள்ள பார்க்கவே பிடிக்கல அதான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன் சுத்தம் பண்ணுற கூட டயர் இல்லை அதனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சு நான் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் மைக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்தேங்க வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு போகலான்னு வச்சு வச்சா பார்த்தா மைக்கை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன் சரி இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்த பின்னாடி அந்த மைக்கை வாங்கிட்டு உங்களுக்கே இன்றைக்கி வீடியோ பேசுகிறேன் மைக்கெலாம் பேசினா நாய்ஸ்லாம் நிறையா கேட்குது அதனால தான் இப்போ கூண்டை பாருங்கள் எப்படி கிடக்குன்னு உங்களுக்கே பிடிக்க பிடிக்கலையா நீ நல்லா திட் நீ நினைப்பீங்க என்ன புறா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா கூண்டை எவ்வளோ கேவலமாக வச்சிருக்கமா நீங்கள் கேட்கலாம் என்னை மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் கூண்டு இந்த கதவுலாம் பாருங்கள் சும்மா பூனையெல்லாம் தாகுனுச்சுன்னா ஒரு புறா கூட இருக்காது போல் அந்த மாதிரி டேமேஜாக இருக்குது அதனால தான் கூண்டை வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் மறுபடியும் கூண்டில் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வந்து வீடியோ போடுறேன் என் நாய் வேறு குழச்சிக்கிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இங்கே நிற்கிற புறா அந்த பக்கத்துக்கிட்டு பயன் நிற்கிறான் இதே நான் வளர்க்குற புறா பாருங்கள் இந்த புறாக்கள் தான் வந்து இருந்து மீண்டு வந்துச்சுங்க அந்த நோயிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தான் புறா இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி புறாதாங்க வேணும் இந்த மாதிரி புறா திரும்பி கிடை கிடைக்குமானே சொல்ல முடியாது எனக்கு இந்த மாதிரி இது வந்து அந்த இன்னொருத்தவன் என் மாப்பிள்ளை தான் அந்த பக்கத்தில் இதை வந்து ரெண்டு தான் பறக்குது ரவுண்ட்ஸ் அடிக்குது பாருங்கள் நீங்களே இது ரொம்ப நாளாச்சுங்க இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போய் உண்மையை தான் சொல்கிறேன் இது வந்து கூண்டுக்கு இருக்குது எங்கள் வீடு இது எங்கள் அம்மாச்சி வீடு பாருங்கள் இப்போ இது வந்து நான் கையில் வந்து பொட்டுக்களை தான் போட போகிறேன்னு நினச்சி வேகமாக வந்துச்சு அடுத்து கையில் என்னங்க தெரியும் புறாக்கு செல்லு பொட்டுக்களை பொட்டுக்கள்லாம் குறியாக பார்த்துட்டு வந்துருங்க தான் அதே முன்னாடியே நிற்கிது நான் வந்தாவே எல்லா புறாங்களும் வந்துடும் பக்கத்துலையே இந்த புறா எப்படா பொட்டுக்களை பொட்டுக்களை தான் போட போகிறேன்னு சொல்லி மெயினாக வந்து இங்கேயே நின்றுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் இது நம்ம சேனலில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் இது வந்து இது ஏம்புராம்புரா சேர்ந்து தான் ரவுண்ட்ஸ் அடிச்சிக்கிருக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இதே வந்து நல்ல ரவுண்ட்ஸ் போகுங்க என்கிட்ட இருக்க இல்லை இது இப்போ வந்து நெல் வேற அறுத்துட்டாங்களா அதனால் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரோம் அது வாட்டுக்கு போயிட்டு வரேன் அது வாட்டுக்கு அடையும் இப்போ தான் அந்த நோய் அந்த நோய் பிரச்சினைனா இப்போ எங்கிட்ட இருக்கிறதில்ல இதை தான் இப்போ அந்த தான் ரெண்டு வீடியோ எடுத்தேன் இப்போ இதெல்லாம் அந்த கருணை வச்சுருக்கான் அது கருணை நல்லா பக்காவாக அடிக்குதுங்க பெல்ட்டினா பெல்ட்டி அந்த மாதிரி தரமாக அடிக்குது அங்கே இருந்து போகல அன்னைக்கு போயிட்டுருங்க இந்த மாதிரி இருந்தால் தாங்க முன்னாடி இருந்தோம் சந்தோஷமாக இருந்தேன் இடையில் இந்த நோய் வந்தனால உடஞ்சிட்டான் இப்படின்னு சொல்கிறது அந்த புராணம் அந்த சாக்லேட்லாம் திரும்பி கிடைக்குமான் சொல்ல முடியாது அதெல்லாம் அந்த மானாம்பளை போய் விட்டேங்க இப்போ வந்து அது இறந்து போய் பொட்டை இறந்து போய் மானாம்பெல்ல போய் வளர்த்துறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் வளர்த்தா இதுக்கு இருக்க அறிவு எங்கிட்டிருந்து எங்கே வருது பாருங்கள் மானாமரிலேருந்து இங்கே ஒடியாது திருத்திருன்னு வானாமல் இருந்து வந்துருச்சு சரி அதோட இனத்தை மானாமரைக்கே திரும்பி பிடிச்சிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இங்கேயே வர்ச்சி போயிட்டு இங்கே இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுவே இங்கே வந்து அடைஞ்சிக்கிச்சு இங்கே வாருங்கள் அது கருணை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக ஏறி நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக நான் கேமரா வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது எவ்வளோ லாங்காக பார்க்குன்னு பாருங்கள் உங்கள் புறாக்களுக்கு நீங்கள் என்ன நோய் வந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் கம்பென் பண்ணால் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போட்டுறேன் வீடியோ தான் போடாமலே இருக்க மாட்டேன் உங்களுக்கு புறக்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உடனுக்குடன் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரி ஓகே பாய் பாய்